YouTube channel so நான் இன்னைக்கு வந்து சமணர் அப்படினு சொல்லிட்டு நான் ஒரு book பத்தி பேச போறேன் and இந்த book வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த புக்ஸால தான் வாங்குனே அலெக்ஸ் ரைடர் அண்ட் மேஜிக் கிங் வாங்குன இடத்துல தான் வாங்குனே and இது வாங்குனது காரணம் அலெக்ஸ் ரைடர் மாதிரியான சேம் தான் இது வால் இதோட கவர் பிக்சர் பார்க்க சூப்பரா இருந்துச்சு எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு வாங்குனே and சமணர் so சமன் சோ சமணரோட கதை என்னன்னா ஃபிளெச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் மெயின் கேரக்டர் ஸோ இதுதான் ஃபிளெச்சர் அண்ட் ஃபிளெச்சர் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து காப்பாத்துவான் ஏன்னா வந்து கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஸோ இவன் தான் வில்லன்ற மாதிரியான கேரக்டர் ஸோ இவன் வந்து டீமன்ஸ் பீஸ்ட் இந்த மாதிரியான கிரீச்சர்ஸ் எல்லாம் வந்து இவங்க இவனோட அடியில் வச்சுட்டு இருப்பான் கான்னு சொல்றவன் அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு இந்த கதையில இருக்கிற கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு புரியலனா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நீங்க புக்கு திறந்த உடனே வந்து யார் யாரு என்னென்ன கேரக்டர் இவங்க யாரு இப்ப ராயனோட ஃப்ரெண்டா இப்ப ஃபிளெச்சரோட ஃப்ரெண்டா இல்ல உங்க டீமனா இந்த மாதிரி பேரு போட்டு அவங்களோட பொசிஷன் என்ன அவங்களோட காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அண்ட் இது வந்து சமணர் வந்து ஃபர்ஸ்ட் புக் கிடையாது இந்த பேட்டில் மேஜ் ஸோ இது வந்து தேர்ட் புக் இது ஸோ இதுல வந்து மொத்தம் ஃபைவ் புக்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து என்ன மாதிரியான கதைனா ஹாரி பாட்டர் தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் இந்த மாதிரியான ஃபிக்ஷனல் வீடியோ கேம்ஸ் வேர்ல்ட் ஆஃப் வார் கிராஃப்ட் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த புக் வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்க விஷயம் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ டீமனாலஜி மாதிரியான கதை இது ஸோ இந்த ஃபிளெச்சரால வந்து டீமன்ஸ் கோஸ்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஆன்சஸ்ட்ரல் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவனால சமன் பண்ண முடியும் சமன் பண்றதுனா இப்போ சப்ரீனா த சில்லிங் அட்வென்ஸ் ஆஃப் சப்ரீனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் இப்ப நிறைய மேஜிக் யூஸ் பண்ற ஷோஸ் மூவிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சமன்னா என்னன்னா இப்ப நீங்க ஒரு கோஸ்ட் சமன் பண்ணா பிளடி மேரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அது வந்து மூணு டைம் சொன்னா அந்த பே அங்க வரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் அது ஸோ இவன் வந்து இவனை யூஸ் பண்ணி இந்த கான்ற கேரக்டர் வந்து மத்த டீமன்ஸ் இவனோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு போடலாம் சமன் பண்ணி இவனை கண்ட்ரோல்ல கொண்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிப்பான் அண்ட் திடீர்னு வந்து ஃபிளெச்சர் வந்து ரியலைஸ் பண்ணாத டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எளிமையா மாத்துவான் இந்த மாதிரி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய எக்ஸைட்டிங் விஷயங்கள் வந்து இந்த புக்ல இருக்கு அண்ட் இவன் வந்து இவனோட ஹோம் ஆன்சஸ்டல் ஹோம் ஸோ இவனோட ஃபேமிலி நிறைய ஜென்ரேஷன்ஸா வாழ்ந்துட்டு இந்த ஃபேமிலி வந்து கான் வந்து டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவான் ஸோ இவன் வந்து ஒரு சின்ன ஆர்மி வந்து லீட் பண்ணி எப்படி வந்து அந்த கான்ன்ற அந்த வில்லன் வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்றதான் இந்த கதை ஸோ இதுவும் வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு எனக்கு தோணுது பட் ஸ்டில் உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும் அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு புக்ஸையும் படிங்க அண்ட் இந்த புக் எழுதுனது பேர் வந்து தரன் மத்தாரு ஸோ ஹி இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் இது வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை அண்ட் இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சஸ்பென்ஸ்ஃபுல் தேங்க்யூ